அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் பட்டினத்தில் தொழிலதிபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் தர்மராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். தர்மராஜன், விவரங்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் மன்னகுடி தாலுகா ஆவுடையார்குளம் பகுதியை சேர்ந்தவர் இவர் ஆப்டிகல் கடை உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி ஆயிஷா தேவி இருவருக்கும் ராஜா மோகன் பர்கானா ஆகிய மூன்று பிள்ளைகள் உள்ளனர். மகள் பர்கானாவிற்கு திருமணம் ஆன நிலையில் மகன்கள் இருவரும் வெளியூரில் உள்ள ஆப்டிகல் கடையை நிர்வகித்து வருகின்றனர். கணவன் மனைவி இருவர் மட்டுமே ஆதார பட்டினத்தில் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் எதிர்புறம் உள்ள பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வீட்டின் முன்பக்க வரண்டாவில் உட்கார்ந்து முகமது நிஜாம் செல்போன் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் சுற்றுச்சுவரை எதிரி குறித்து வந்த மர்ம நபர்கள் மூன்று பேர் முகமது நிஜாமின் அறுத்து தரகரான அறுத்து அறுத்து கொலை செய்தனர். இதில் பருகாயம் அடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் அங்கே விரிவித்து இறந்துள்ளார். அதைத் தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்ற மர்ம நபர்கள் மனைவி ஆயிஷா தேவியின் கைகால்களை கட்டி போட்டு சாவியை தரபடி கேட்டுள்ளனர். அவர் தர மறுக்கவே ரத்தக்கரையிலும் உள்ள கட்டியை காட்டி மேற்கொள்ளனர். இதில் உயிருக்கு பயந்த ஆயிஷா தேவி வீரல் சாவியை அவர்களிடம் கொடுத்துள்ளார். சாவியை வாங்கிய மர்ம நபர்கள் வீரவில் இருந்த 100 சவம் நகை மற்றும் 20,000 ரொக்க பணத்தை கிழித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கை கால்களில் கட்டப்பட்டுள்ள ஆயிஷா தேவி மெல்ல மெல்ல நகர் சென்று செல்போனை எடுத்து உடனடி தகவல் தெரிவித்துள்ளார். தகவலை எடுத்து வந்த முகமது நிஜாம் கருத்தப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருப்பதற்காக கருத்தெடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மனநீர்குடி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துவிட்டு வீட்டின் உள்ளே கிடந்த ஆயிஷா தேவியை காப்பாற்றியுள்ளனர். மேலும் தகவல் இருந்து சமூக இடத்துக்கு விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பாரதீபன் சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வழக்கு புரிந்த மனநகுடி காவல்துறையினர் தொழிலதிபர் நகை பணத்திற்கு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் முன்னிறுத்த காரணங்கள் உள்ளதா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை முடிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் பட்டினத்தில் தொழிலதிபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது மனைவியிடம் கத்தி முனையில் 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தர்மராஜன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி. உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.